வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தொடங்கியது சிறப்பு கூட்டத்தொடர். பிரதமர் தலைமையில் எம்பிக்கள் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி பேரணி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப நிலையை அறிய புதிய இணையதளம் தொடக்கம். சர்வர் முடங்கியதால் இணையதளம் சேவை பாதிப்பு. கனடாவில் காலிஸ்தானிய தலைவர் படுகொலை. இந்திய தூதர் வெளியேற்றப்பட்ட நிலையில் பதிலடி அளித்த இந்தியா. வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வெளியிடுவாரா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் எம்பிக்கள் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தியபடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பேரணியாக சென்றனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று பழைய கட்டிடத்தில் விவாதம் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் புது கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் எம்பிக்கள் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பேரணியாக சென்றனர். முன்னதாக காலை 10 பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகம் வந்தார். இரு அவைகளின் உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் வந்தனர். அவர்களுடன் சேர்ந்து பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சென்னையில் நடந்து வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பொதுமக்களின் அபாயத்தை எதிர்கொள்ளும் திறமையை ஏற்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும், அனைத்து விதமான பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டு திறன்மிக்க சமுதாயத்தை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாருவதோடு கரைகளையும் பலப்படுத்த வேண்டும் என்றும், மழைநீர் வெளியேறும் பாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட புயல், கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து பேரிடர்களின் சேதத்தை குறைப்பதற்கும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நீர்வள ஆதாரத்துறை ஆகிய துறைகளுக்கு மாநில பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து 716 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவாக 4,399 ஆக இருந்த பேரிடர் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 3,770 குறைந்துள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தின் நிலையை அறிய புதிய இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,06,50,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1,000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான காரணத்தை தெரிவித்து கைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. விண்ணப்பதாரர்களின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வராத பட்சத்தில் மாற்று ஏற்பாட்டின் மூலமாக நிராகரிப்புக்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்கு தனி இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நாளில் இருந்து 30 மேல்முறையீடு செய்யலாம் என்றும், மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை வருவாய் கோட்டாட்சியர்கள் 30 முடித்து வைப்பர் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த இணையதளத்தை ஒரே சமயத்தில் பலரும் பயன்படுத்தியதால் சர்வர் முடங்கியது. இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப நிலையை அறிவதற்கான இணையதள சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் காலிஸ்தானிய தலைவர் படுகொலை சம்பவத்தில் இந்தியாவின் தூதரை கனடா வெளியேற்றிய நிலையில் பதிலடியாக கனடா தூதரை வெளியேறும்படி இந்தியா கூறியுள்ளது. கடந்த June 18 காலிஸ்தான் டைகர் பிரிவின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட வழக்கில் இந்தியாவுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து பாதுகாப்புத்துறை விசாரணை நடத்தி வருவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் மிலானி ஜூலி,
தங்கள் நாட்டு குடியுரிமை பெற்ற ஹர்தீப் சிங் நிஜரின் கொலை வழக்கில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கனடாவில் இருந்து இந்திய தூதரக உயர் அதிகாரியை வெளியேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்தியாவுக்கான கனடா தூதர் ஹேமரூன் மெக்கவே இந்தியாவில் இருந்து வெளியேறும்படி மத்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிடுவாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களை எளிதில் மரக்கடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு சாதித்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெளியிட்டுள்ள வாக்குறுதிகளில் தலைப்பு 3 மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் அலுவலக மொழி, தலைப்பு 20 பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் வாயு விலை குறைப்பு, தலைப்பு 46 நீட் தேர்வு ஒழிப்பு மற்றும் தலைப்பு 47 கல்வி கடன் தள்ளுபடி என 100 தலைப்புகளில் பல்வேறு வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக மார்த்தட்டு கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட 520 மேற்பட்ட வாக்குறுதிகளில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டன என்ற விபரத்தை சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிடுவாரா என்று கடுமையாக சாடி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் தரும் எண்ணம் கர்நாடகாவிற்கு துளியும் இல்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக புதுடெல்லியில் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சவகத்தை சந்தித்து பேசிய பிறகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நீர் குறித்து மத்திய அமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறினார். காவிரியில் கர்நாடக மாநிலத்திடம் போதுமான தண்ணீர் இருந்தும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கப்படுவதாக தெரிவித்த அவர், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தரும் எண்ணம் கர்நாடகாவிற்கு துளியும் இல்லை என்று கூறினார். ஆக அவங்க தண்ணியை நினைச்சிருந்தா நேசே விட்டுருக்கலாம், வர முடியும். ஆக விடுற எண்ணங்கள் கிடையாது. அதனால இது மாதிரி இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? நான் எங்களுக்கு கூட நாங்கள் வந்து டேமை முதல்ல திறந்து விடுன்னு கேட்கலாம். இட் இஸ் டிஸ்டர்ப் பீரியட்ன்றது வெரி காமன் எல்லாருக்கும். அந்த டிஸ்டர்ப் பீரியடில் எப்படி பங்கிட்டு கொள்ளணுன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழி சொல்லியிருக்கான், ப்ரோரோட்டா பேஸ். அந்த ப்ரோரோட்டா பேஸ் பிரகாரம் கொடுக்கறதுக்கு தண்ணி கூட கொடுக்கலன்னு கேட்டுட்டான். அப்புறம் எதுக்காக அதுதான் கடவுள் ராமர் என் கனவில் வந்து பேசினார் என்று கூறி பீகார் அமைச்சர் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளார். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதாதள ஆட்சி நடந்து வருகிறது. ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியுடன் அக்கட்சி கூட்டணி அமைந்துள்ளது. அவரது மந்திரி சபையில் கல்வி மந்திரியாக பதவி வகித்து வருபவர் சந்திரசேகர். இந்நிலையில் அவர் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது, கடவுள் ராமர் என்னுடைய கனவில் தோன்றினார். அவர் என்னிடம் பேசும்போது மக்கள் என்னை மோசம் செய்கின்றனர், சந்தையில் என்னை விற்கின்றனர். அவர்கள் என்னை விற்பதில் இருந்து காக்க வேண்டும், அது இந்த பூமிக்கு பெரிய பலனளிக்கும் என கூறினார் என்று அமைச்சர் சந்திரசேகர் கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் கடவுள் ராமர் சாதி முறைக்கு எதிராக இருந்தவர் என்றும், ராம்ஜி விரும்பிய வழியில் நாட்டை உருவாக்குவோம், அதன் பின்னர் அமெரிக்காவை எப்படி நாம் பின்னுக்கு தள்ளுவோம் என்பதை பார்ப்போம் என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளார். இதேபோல் கடந்த 14 56 வகையான உணவு வகைகளை செய்து அவற்றில் பொட்டாசியம் சயனடை கலந்துவிட்டால் நீங்கள் உண்ண முடியுமா? இதே விஷயம் இந்துத்துவத்தின் புனித நூல்களிலும் தெரிவிக்கப்பட்டு உள்ளன என பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பெங்களூர் சென்னை விரைவு சாலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு டிடிஎஃப் வாசன் சென்றார். அதிவேகமாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அடுத்த பாலுசெட்டி அருகே முன் சக்கர வாகனத்தை வீலிங் செய்த போது நிலை தடுமாறினார். அவரது வாகனம் சாலை ஓரம் தடுப்பை மோதி பறந்து விழுந்தது. இந்த விபத்தில் டிடிஎஃப் வாசன் வலது கை மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் காஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது 308 பிரிவில் டிடிஎஃப் வாசனை போலீசார் கைது செய்துள்ளனர். காவிரி ஆற்றில் விநாயகர் சிலையை கரைக்கு சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த தொட்டில்பட்டியை சேர்ந்த சந்தோஷ் நந்தகுமார் ஆகிய இரண்டு மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இருவரும் தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக நண்பர்களுடன் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற இருவரும் நீச்சல் தெரியாததால் திடீரென நீரில் மூழ்கினர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரின் சடலத்தையும் மீட்டு கரைக்கு சென்று கொண்டு வந்தனர். இந்நிலையில் நந்தகுமாரின் உடலை அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய் சுற்றி சுற்றி வந்து பரிதவித்த பாச போராட்டம் அங்கிருந்தவர்களின் மனதை மேலும் கலங்கடிக்க செய்தது. இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கருமலை கூடல் போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வேலை தேடி வந்த நபர்களை வட மாநில நபர்களே கடத்திச் சென்று பணம் பறித்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு வேலை தேடிச் சென்ற 6 வட மாநில தொழிலாளர்கள் ஈரோடு வழியாக ரயிலில் சென்று உள்ளனர். அப்போது பிபின்குமார், மோதிலால் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட கும்பல் வட மாநில தொழிலாளர்களை கடத்திச் சென்று அடித்து துன்புறுத்தியுள்ளனர். மேலும் பீகாரில் உள்ள அவர்களின் உறவினர்களிடம் பணம் கேட்டும் கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்த நிலையில் கடத்திச் செல்லப்பட்ட 6 தொழிலாளர்களின் உறவினர்கள் 150,000 ரூபாய் பணத்தை செலுத்தியது அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரை நள்ளிரவில் கைது செய்தனர். மேலும் அவர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர், வட மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வேலை தேடி வரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் காவல்துறையை அணுகலாம் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள 2 குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறினார். இது மாதிரி அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பணத்தை வாங்குகிற ஒரு கும்பலில் வந்து கைது செய்திருக்கோம். இப்போதைக்கு 7 பேர் கைது செய்திருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து பிஆர்ஐ சேர்ந்தவர், மற்றவங்களாம் ஊருக்காரங்க. இங்கே எப்படின்னா கேரளா இது மாதிரி இங்கே இது மாதிரி கேரளா தமிழ்நாட்டில் வேலை தேடி வர்றவங்கள அங்கேருந்தே முன்னாடியே ராமநாதபுரம் அருகே நூலக கட்டிடம் இடிந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்னர் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே திருப்பாலைக்குடி காந்தி நகர் பகுதியில் அரசு நூலகம் இயங்கி வருகிறது. இந்த நூலகத்தில் மீனவ மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் தினம்தோறும் புத்தக வாசிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நூலகத்தின் கட்டிடம் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக சேதமடைந்து இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மேலும் மழை காலங்களில் நூலகத்திற்குள் மழை நீர் சென்றதால் புத்தகங்கள் அனைத்தும் வீணாகி உள்ளன. இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை விடியா ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து உள்ளனர். இந்த நிலையில் புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் உயிரிழப்பு ஏற்படும் முன்னர் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு நூலக கட்டடம் எந்த நேரத்திலும் இடியும் தரவில் உள்ளது. இங்குள்ள அனைத்து புத்தகங்களும் மிகவும் கரையன் புற்றுகளால் அறிந்து போயுள்ளன. எனவே உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே காந்தி நகருக்கு புதிதாக அரசு நூலகம் கட்டி இந்த உள்ள மீனவர்கள் பயன்படும் வகையில் அரசு உடனடியாக செயல்படுத்தி புதிய கட்டிடம் உடனே கட்டித்தருமாறு இந்த காந்தி நகர் மீனவ மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பொள்ளாச்சி அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தொப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கற்பகம் என்ற தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து உள்ளனர். இதற்கிடையே கடந்த 1 வாரமாக தன்னுடன் சேர்ந்து குடும்பம் நடத்த வருமாறு கற்பகத்திடம் ஆறுமுகம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மது போதையில் கற்பகத்திடம் சென்ற ஆறுமுகம் அவரை அழைத்துள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆறுமுகம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கற்பகத்தின் கழுத்தை அறுத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் விழுந்த கற்பகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த மகாலிங்கபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கற்பகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை ESI அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர்.
பத்தலகுண்டு அருகே கொத்து பரோட்டா கேட்டு 6 பேர் கொண்ட கும்பல் பரோட்டா மாஸ்டரை தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெரியகுளம் மெயின் ரோட்டில் வத்தலகுண்டை சேர்ந்த இம்தோ துல்லா என்பவருக்கு சொந்தமான பிரியாணி ஹோட்டல் உள்ளது. இந்த கடைக்கு மது போதையில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கொத்து பரோட்டா கேட்டு தகராறில் ஈடுபட்டனர். கொத்து பரோட்டா இல்லை என மாஸ்டர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பரோட்டா மாஸ்டர் முத்து என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ஹோட்டலில் உள்ள சேர், டேபிள் மற்றும் பாத்திரங்களை அடித்து சேதப்படுத்திவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதுகுறித்து பரோட்டா மாஸ்டர் முத்து அளித்த புகாரின் பேரில் வத்தலகுண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 6 பேர் கொண்ட கும்பல் கொத்து பரோட்டா கேட்டு தகராறில் ஈடுபட்ட பரோட்டா மாஸ்டரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆர்எஸ் மங்கலம் அருகே அமைந்துள்ள உப்போர் ஸ்ரீ வேலுகாந்த விநாயகர் திருக்கோவிலில் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அடுத்த உப்பூரில் ராமர் வணங்கிய பெருமையுடைய ஸ்ரீ வேலுகாத்த விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கடந்த 10 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் வெள்ளி மூஷிக வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சித்தி புத்தி தேவியருடன் திருமண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்ட விழாவில் மோர்பண்ணை கிராம தலைவர் சிங்காரம், செயலாளர் மெய்யழகன் மற்றும் நிர்வாகிகள் தேவகோட்டை ஜமீன்தார் நாராயண செட்டியார், உப்பூர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் கிருஷ்ணன், கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகவல்லி பாலன் ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தி புத்தி தேவியருடன் விநாயகர் பெருமானை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தான திவான் பழனிவேல் பாண்டியன் தலைமையில் திருவாடனை சரக பொறுப்பாளர் பாண்டியன், கோவில் விசாரணைத்தார் முருகன், சிவாச்சாரியார்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். மழைக்காலத்திற்கு முன்பாக கங்காதேவன் குப்பத்தில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று எடிக்கலிநாடு பேரூராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 21 வார்டுகளை கொண்ட எடிக்கலிநாடு பேரூராட்சியில் 20,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 9வது வார்டான கங்காதேவன் குப்பம் பகுதியில் கடந்த 25 முன்பு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை போடப்பட்டுள்ளது எனவும், 25 மேலாகியும் சாலை சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது எனவும், அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் வர முடியாத நிலையில் படுமோசமாக உள்ள சாலையில் ஆட்டோ ஓட்டுநரும் வர மறுக்கின்றனர் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக புகார் அளித்ததன் பேரில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார் சாலை அமைப்பதற்கு 1,89,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் வார்டு கவுன்சிலருக்கும் பேரூராட்சி தலைவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியில் சாலை அமைப்பதற்கு தயங்குகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைக்காலம் வருவதற்கு முன்பாக இப்பகுதியில் பொதுமக்கள் நலன் கருதி புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் எடைக்காலிநாடு பேரூராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேடந்தவாடி கிராமத்தில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் அஞ்சலி செலுத்தினர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டு 1987 செப்டம்பர் 17 நடைபெற்ற போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வேடவந்தவாடி கிராமத்தில் கூத்தாண்டவர் திருக்கோயில் நாடக மேடையில் அஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாமக மற்றும் வன்னீர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட விவசாய அணித் தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பாமகவினர் திரளாக கலந்து கொண்டு 20% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நெல்லை அருகே புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் வெங்கல கருடனில் சுவாமி எழுந்தருளினார். நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு புஷ்பங்கி சேவை நடைபெற்றது.
இந்த விழாவிற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் பழமையான வெங்கட கருடனில் சுவாமி வெங்கடாச்சலபதி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி புஷ்பங்கி சேவையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொண்டி அருகே போலீசாரின் தடையை மீறி விநாயகர் ஊர்வலம் நடைபெற்று சிலை கடலில் கரைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள நம்புதாலை கிராமத்தில் பாஜக ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு குழு மாநில செயலாளர் குருஜி உள்ளிட்டோர் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தனர். இதற்கு தொண்டி போலீசார் தடை விதித்தும் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடாது என்றும் மீறி எடுத்துச் செல்லப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்நிலையில் குருஜி தலைமையில் 50 மேற்பட்ட பாஜகவினர் நம்புதாலை ஆர்ச்சியில் இருந்து விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து கடற்கரையில் கரைத்தனர். திருப்பூர் அருகே தூங்கிக் கொண்டிருந்த மனநலம் பாதித்த பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொன்று கற்பழித்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மங்கலம் சாலையில் உள்ள மழைநீர் வடிகால் பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அவிநாசி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவிநாசி போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவிநாசி மங்கலம் சாலையில் சுற்றித் திரிந்த மனநலம் பாதித்த ஆதரவற்ற பெண் என்பது தெரிய வந்தது. மேலும் அருகே உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் கடை வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை அடையாளம் தெரியாத ஒருவர் அவர் மீது கல்லை போட்டு கொலை செய்வதும் அருகே இருந்த புதருக்குள் அழைத்துச் சென்று மீண்டும் கடைக்கு வந்து விடுவதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கொலை செய்த நபர் யார் என்பது குறித்தும் கொலை செய்த பின்பு கற்பழித்தாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபி அருகே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் முடிவில் தேனீக்கள் கொட்டியதில் 30 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அருகே தங்கமலை கரடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் சிலைகளை கீழ்பவானி வாய்க்காலில் கரைப்பதற்காக சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்த ஊர்வலத்தில் தங்கமலை கரடு பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடன் கலந்து கொண்டு சிலைகளை கீழ்பவானி வாய்க்காலில் கரைத்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் வீடு திரும்பும் போது கீழ்பவானி வாய்க்காலின் கரையோரத்தில் அங்கு சென்று கொண்டிருந்த அனைவரையும் கொட்டத் தொடங்கியது. இதில் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட 50 மேற்பட்டவர்களை தேனீக்கள் கடுமையாக கொட்டியதை அடுத்து 30 மேற்பட்டவர்கள் கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 20 மேற்பட்டவர்கள் நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் 5 மேற்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. வாழப்பாடியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை மர்ம ஆசாமிகள் சாலையில் போட்டு உடைத்ததை அடுத்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 20 இடங்களில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வாழப்பாடி 8 வார்டு பகுதியில் உள்ள சடையப்பர் தெருவில் வைக்கப்பட்டு இருந்த விநாயகர் சிலையை நள்ளிரவு நேரத்தில் திடீரென இருசக்கரத்தில் வந்த மர்ம ஆசாமிகள் சாலையில் உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிலை உடைத்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யாவிட்டால் நாளை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்காது என பாஜக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவர 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 ஆபரண தங்கம் 10 அதிகரித்து 5,550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 80 அதிகரித்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 48,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 வெள்ளி 78.30 காசுகளுக்கும் 1 வெள்ளி 78,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 241 புள்ளிகள் குறைந்து 67,596 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 59 புள்ளிகள் குறைந்து 20,133 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தொடங்கியது சிறப்பு கூட்டத்தொடர். பிரதமர் தலைமையில் எம்பிக்கள் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி பேரணி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும்.
அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப நிலையை அறிய புதிய இணையதளம் தொடக்கம். சர்வர் முடங்கியதால் இணையதளம் சேவை பாதிப்பு. கனடாவில் காலிஸ்தானிய தலைவர் படுகொலை. இந்திய தூதர் வெளியேற்றப்பட்ட நிலையில் பதிலடி அளித்த இந்தியா. வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வெளியிடுவாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.